நீங்கள் கடுமையான வலியால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கான சிறந்த ஆயுர்வேத மருந்து இதோ. இடுப்பு வலி, செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், முதுகு வலி, வீக்கம், டிஸ்மெனோரியா, நரம்பியல் மற்றும் மண்ணீரல் வியாதிகள் போன்ற பல்வேறு உடல்நிலை பிரச்சனைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ஒரு சிறந்த ஆயுர்வேத மருந்தாகும். வலியை குறைக்க நீங்கள் அலோபதி மருந்துகளை முயற்சித்தீர்களா? ஆனால் சிறிது நேரம் கழித்து நிலைமை மோசமாகிவிட்டால் இயற்கையாகவே வலியையும் நோயையும் தணிக்க இந்த கஷாயத்தை பயன்படுத்துங்கள். சமீபத்தில் ஆய்வுகளில் பல்வேறு உடல்நிலை பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பதற்குமா பயன்படுத்தப்படும் ஒரு மகத்தான மருந்து இது. இந்த கஷாயம் ஏழு மூலிகைகளின் கலவையை கொண்டுள்ளது. அவை முக்கரட்டை, வில்வம், கொள்ளு, ஆமணக்கு, செம்முளி, இஞ்சி மற்றும் முன்னை ஆகும். இந்த கஷாயத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. எனவே இது இடுப்பு வலியை குறைக்கிறது மற்றும் அழுத்தப்பட்ட நரம்புகளை இது நீக்குகிறது. வீக்கத்தினால் இடுப்பில் உண்டாகும் கடுமையான வலியை இது குறைக்கிறது. எந்த ஒரு உட்புற மற்றும் வெளிப்புற உடலினால் ஏற்படும் வீக்கம் மற்றும் தொற்று நோயை குணப்படுத்துவதன் மூலம் அஜீரண பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த கஷாயம் பரிந்துரைக்கப்படுகிறது. இது வயிற்று தசைகளை பலப்படுத்துகிறது மற்றும் வீக்கம், மலச்சிக்கல், வயிற்று பிடிப்புகள் அல்லது வலியை தடுக்கும் செயல்பாட்டை இது மேம்படுத்துகிறது. இந்த கஷாயத்தில் முக்கரட்டை உள்ளது. இது நரம்பு வலி மற்றும் நரம்பின் வலியினால் உண்டாகும் சேதத்தை போக்கும் தன்மையுடையது. இது குறிப்பாக முகம் மற்றும் தலையை சுற்றியுள்ள நரம்புகளுக்கு பரிந்துரைக்கப்படும் சிறந்த கஷாயம் ஆகும். கல்லீரலில் உள்ள நச்சுகளை நீக்குவதற்கும் அவற்றினால் ஏற்படும் தொற்றை தடுப்பதற்கும் கல்லீரலை வலிமூட்டுவதற்கும் இந்த கஷாயம் பயன்படுத்தப்படுகிறது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அடிவயிற்று வலி, இடுப்பு வலி, தொடர்ந்து உண்டாகும் கடுமையான அசௌகரியத்தை போக்க இந்த மருந்து ஒரு சிறந்த தீர்வாகும். அவ்வருமருந்தே சப்தசாரம் கஷாயம் ஆகும். இந்த கஷாயத்தில் பல நன்மைகள் இருப்பினும் அந்நன்மைகள் நபருக்கு நபர் மாறுபடும். அதனை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகி மருந்தினை எடுத்துக்கொள்ளுதல் மேலும் சில நன்மைகளை தரும். நன்றி. ஆயுர்வேதாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அல்ஷிஃபா ஆயுஷுடன் இணைந்திருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூற காத்திருக்கிறோம். உங்கள் கேள்விகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி.